Hi students, today we are going to see History Unit 2, Human Evaluation. We are going to see Human Evaluation. எப்படி வந்து ஹியூமன் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In this lesson, we are going to learn the objectives, to know the organs, origins of humans, to learn about the different stage of human evaluation from nomadic hunting gathering to the settled life, to know about the stone implements of the prehistoric humans, to understand the use of fire and beam, to know the significance of rock painting of the ancient human. இப்போ இதில் ஹியூமன்ஸில் அவங்களுடைய ஒரிஜின் என்ன, எப்படி உருவானாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதில் டெவலப் ஆனாங்க, ஹர்ட்டிங்லேருந்து எப்படி அவங்க வந்து கல்டிவேஷன்ஸு, க்ராப்ஸு, அப்புறமேட்டு பீல் கண்டுபிடிச்சது, ஃபயர் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் அவங்களோட ஏசியனில் அவங்க எப்படியெல்லாம் ராக் பெயிண்டிங் பண்ணாங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். முன் பார்த்திங்கன்னா வந்து புவி தோற்றம் அடையுது. பிஃபோர் 20 lakhs இயர்ஸ் மேன் ஸ்டார்ட்ஸ் டு வாக்ஸ். ஸோ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பார்த்திங்கன்னா மனிதன் வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். பிஃபோர் 3 lakhs இயர்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர் எர்த். ஸோ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பார்த்திங்கன்னா இந்த எர்த் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து அவங்க பரவ ஆரம்பிக்கிறாங்க. பிஃபோர் 8000 இயர்ஸ் ஸ்டார்டட் கல்டிவேஷன். ஸோ 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து வேளாண்மை வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. பிஃபோர் 5000 இயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நாகரிகம், அதாவது சிவிலைசேஷன் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாடர்ன் மேன், இப்போ தற்காலிக மனிதன் வந்து இப்போ இருக்கார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கான்வர்சேஷனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நடுவில் சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னால் எதுவும் ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கேன் பி ஸ்டடிட் சயின்டிஃபிக்கலி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்க்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதனை பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை வந்து ஒன்று பார்த்திங்கன்னா தொல்லியல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினா பார்த்திங்கன்னா மானுடவியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஹவ் அன்னர்த்தன் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் அ கண்ட்ரி கால் டான்சானியா, விச் இஸ் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. தே வர் ஃபவுண்ட் இன் ராக் பெட் சப்மர்ஜ்ட் அண்டர் த சன். ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அன்னர்த் பண்ணியிருக்காங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே பார்த்திங்கன்னா வந்து டான்சானியா. ஸோ இந்த டான்சானியா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து ராக் பெட்ஸ் கடியில் பார்த்திங்கன்னா வந்து சப்மர்ஜ் ஆயிருக்கு. தேவர் ஃபவுண்ட் இன் ராக் பெட்ஸ் சப்மர்ஜ் அண்டர் த சாண்ட். ஸோ சாண்டு கடியில் சப்மர்ஜ் ஆயிருந்த ராக் பெட்ஸில் வந்து இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜினா என்னென்னு பார்ப்போம். ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் பை த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். ஸோ அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் விட்டுட்டு போன அந்த ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க விட்டுட்டு போன பாட்ஸ் இல்லை ஏதாவது ஜுவல்லரிஸ் இல்லை எது வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா வந்து ப்ளவ் மெட்டீரியல்ஸு, டால்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா வந்து அவங்க அதை பற்றி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் விட்டுட்டு போன மெட்டீரியல்ஸை ரிமைன்ஸை வச்சு படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி அப்படின்னு அர்த்தம். எக்ஸகேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ். ஸோ அவங்க விட்டுட்டு போன ரிமைன் மெட்டீரியல்ஸ் தான் பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸாக இருக்குது ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ்க்கு. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் பற்றி பார்ப்போம். பிட்வீன் 4 million and 2 million இயர்ஸ் அகோ இருந்திருக்காங்க. எ மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் அப்பிட்ரைட்ஸ் பை பீடல் வாக்கிங் ஆன் 2 legs. ஸோ ரெண்டு காலில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க நடக்கிறாங்க. இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோ பித்திக்கஸ் பார்த்திங்கன்னா. ஹோமோ ஹேபிலஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரோலோபித்திக்கஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஹியூமன் எவால்வ்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சதர்ன் ஏப். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோ ஹேபிலஸ் பிட்வீன் 2.3 and 1.4 million years. Presence of big toe to hold tightly and less producing face tool maker. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இவங்க பார்த்திங்கன்னா வந்து பிக் டோ இருந்திருக்கு. ஸோ எதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நல்லா அந்த நிலத்தை வந்து நல்லா பிடிச்சிட்டு நடக்கிறதுக்காக இவங்களுக்கு பிக் டோ இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க டூல் மேக்கராகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஹோமோ எரெக்டஸ் பற்றி பார்ப்போம். அப்ராக்சிமேட்லி 1.8 million இயர்ஸ் ஆகும். Walked in straight position posture, he had the knowledge of the fire. ஸோ ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் தான் வாக் பண்ணுறாங்க. போஸ்டர் அவங்க போஸ்டர் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ குடிஞ்சு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா knowledge of fire வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்ப்போம்.
நியான்டர்தால் அப்படின்றவங்க பார்ப்போம். பிட்வீன் 130,000 அண்ட் 40,000 இயர்ஸ், நாட் ஃபுல்லி ஹியூமன். இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹியூமன் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ், தேர் டூல்ஸ் வேர் க்ரூட், ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேர் ஆல்சோ புவர், தே ஆர் எவிடன்ஸ் ஆஃப் பரியிங் த டெட், எவிடன்ஸஸ் ஆஸ் சீன் அட் நியான்டர்தால் இன் ஜெர்மனி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கரடு முரடான கருவிகளாக இருந்து வச்சுருக்காங்க இவங்க. ஸோ வேட்டையாடும் திறனை பார்த்திங்கன்னா இவங்க பின்தங்கி தான் இருந்திருக்காங்க. ஸோ இறந்தவர்களை பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சான்றெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நியான்டர்தால் ஜெர்மனியில் வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வைஸ் மென், மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி, ஸ்டில் யூஸ்ட் க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ், மூவ் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஏஷியா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க நவீன மனிதன் வந்து வேட்டையாடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு சேகரிக்கும் முறையும் பார்த்திங்கன்னா சமூகமாக இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ கரடு முரடான க்ரூட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கரடு முரடான கருவிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து மூவ் ஆகி இவங்க யுரேஷியாவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அதாவது யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா யுரேஷியா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா க்ரோமேக்னான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ப்ரெசன்ட் மன். ஸோ 50,000 இயர்ஸ் அகோ இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் 40,000 இயர்ஸ் அகோ இன் வெஸ்ட் ஏஷியா அண்ட் தென் சவுத் ஏஷியா யூரோப். இவங்க பார்த்திங்கன்னா மாடர்ன் மென் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ப்ரெசன்ட் மென், மாடர்ன் மென். பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் யூஸ்டு நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ ஏ போன். தேர் வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஹார்போன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா மனித வாழ்வு தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து கருவிகளாக பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, போன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா வந்து இவங்க வேறு என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஹார்போன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோயர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெம்பு கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு வகையான வெப்பன் தான் பார்த்திங்கன்னா அது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆந்த்ரோபாலஜினா என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. த வேர்ட் ஆந்த்ரோபாலஜி இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் டூ கிரீக் வேர்ட்ஸ், ஆந்த்ரோபோஸ் மீனிங் மேன் ஆர் ஹியூமன் அண்ட் லோகோஸ் மீனிங் தாட் ஆர் ரீசன். ஸோ ஆந்த்ரோபாலஜினா பார்த்திங்கன்னா ஹியூமன் எவல்யூஷனை பற்றி படிக்கிறது, அவங்க பரிணாம வளர்ச்சி இப்போ ப்ரெசென்ட்லேயும் பாஸ்ட்லேயும் பற்றி படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறது. ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து எங்கே இந்த டிரைவ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் டூ கிரீக் வேர்ட்ஸ், ஆந்த்ரோபோஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து மேன் ஆர் ஹியூமன், லோகோஸ்னா பார்த்திங்கன்னா தாட் ஆர் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து அவங்க ஹியூமன் டெவலப்மெண்ட்டு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸோ அவங்க பிஹேவியரை பற்றி வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க கல்ச்சரையும் சோஷியல் ஃபினாமினா பற்றியும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் வாஸ் யூஸ் டு அசர்டைன் த பீரியட். ஸோ இவங்க பீரியட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சிவிலைசேஷனில் பார்த்துருப்போம் C14 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அவங்க பீரியட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் தே ஹேட் டிஸ்கவர்ட் வேர் அபவுட் 3.5 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட். ஸோ அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஹியூமன்ஸ் அந்த ஹியூமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3.5 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு பழமை வாழ்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. When there is sudden change in nature, the living being adapt themselves to the changes and survive. Human have thus evolved over millions of years adapting themselves to the changing times. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு சடன் சேஞ்ச் நேச்சரில் இருந்தாலோ, ஸோ ஏதாவது வந்து ஒரு டிசாஸ்டர் ஏதாவது இருந்தாலும் உடனே வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு இடத்துக்கு போய் சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு இடத்துக்கு எதுக்காக வந்து சேஞ்ச் ஆகுறாங்கன்னா சர்வைவ் ஆகிறதுக்காக தான். ஹியூமன்ஸ் ஹவ் தஸ் எவால்வ் ஓர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அடாப்டிங் தெம்செல்ஸ் டு த சேஞ்சிங் டைம். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கை முறையை வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க பீப்புள் அந்த ஹேபிடேட்டுன்னு அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஹோமோ ஹேபிலஸ் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா, நியான்டர்தால் பார்த்திங்கன்னா வந்து யூரேஷியா, யூரோப் அண்ட் ஏஷியா, க்ரோமேக்னான்ஸ். ஸோ இப்போ பார்த்து ப்ரெசன்ட் மென், மாடர்ன் மென் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸு, பெக்கிங் பார்த்திங்கன்னா சைனா, ஹோமோ சாப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஹெய்டல்பர்க்ஸ் பார்த்திங்கன்னா லண்டன். ஸோ க்ரோமேக்னான்ஸ் லேர்ன் டு லிவ் இன் கேவ்ஸ்.
லாஸ்கஸ் கேவ்ஸ் இன் ஃப்ரான்ஸ் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் கேவ் லிவிங் ஆஃப் குரோமேக்னன்ஸ் தி ஹேபிட்யூட் டு பரி த டெட் ஸோ பார்த்திங்கன்னா வந்து குரோமேக்னன்ஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து கேவ்ஸில் வந்து வாழ கற்றுக்கிட்டாங்க ஸோ லாஸ்கஸஸ் கேவ்ஸ் அப்படின்னு ஃப்ரான்ஸில் இருக்குது ஸோ இந்த கேவ்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரோமேக்னன்ஸ் வந்து கேவில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ த ஹேபிட்யூட் டு பரி த டெட் ஸோ இறந்த உடல்களை வந்து புதைக்கிற ஹேபிட்யூட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோ சாப்பியன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து எப்படிலாம் மைக்ரேட் ஆகிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரிக்கு ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஸோ அவங்க எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க எல்லா ஆல் ஓவர் த கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் எவல்யூஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் த மேன் கைண்ட் சேஞ்சஸ் அண்ட் டெவலப்ஸ் டுவர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சி ஹவு த மாடர்ன் ஹியூமன் ஹாஸ் எவால்வ் ஹியூமன் இன் எரெக்ட் பொசிஷன் அண்ட் வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ் ஹேப்பன் மச் லேட்டர் சேஞ்ச் இன் தம் ஸோ தட் தே கேன் ஹோல்ட் திங்ஸ் டைட்லி டெவலப்மெண்ட் ஆஃப் மெயின் ஸோ பார்த்தீங்கன்னா ஹியூமன் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எரெக்ட் பொசிஷனில் இருக்கான் ஸோ வாக்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூ லெக்ஸில் வாக் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் தம்ஸில் வந்து சேஞ்ச் இருக்குது ஸோ தம்ஸ் வந்து வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு திங்ஸ் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா தான் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் வந்து வளர்ந்துருக்கு ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்திங்கன்னா ஹியூமன் கைண்ட் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக டெவலப் ஆயிருக்கு ஸோ ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கு ஹோமோ சாப்பியன்ஸ் ஹூ ஆர் மைக்ரேட்டட் அவுட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா செட்டில்டு இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆனவங்க பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க தேர் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ எவால்வ் அண்ட் தே மேட் இட் சூட்டபிள் டு த என்விரான்ஸ் இன் விச் தே லிவ் ஸோ லைஃப் ஸ்டை இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிறாங்க ஸோ என்விரான்மெண்ட்லேயும் சூட்டபுளாக அதுக்கேற்ற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் based on weather climate and nature of the living place their physique and complexion also differed so weather climatic change mari pathina avanga physique so over country la pathina avangalukku over skin complexion irukum so pathina vandu or weed complexion or asia la pathina konja dusky a irupanga so adhe vera kan africa la pathina konja black a irupanga so andha edathukku etha mari pathina avanga physique and complexion vandu maarite irundhathu this resulted in formation of different races so idhila rendu nariya இனங்கள் வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க ஸோ ரேசஸ்னால் பார்த்தீங்கன்னா இனங்கள் அப்படின்னு அர்த்தம் ஹியூமன் ப்ராசிகேஷன் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஸோ ப்ரோக்ரியேஷனாக பார்த்திங்கன்னா இந்த இனப்பெருக்கம் ஸோ இந்த ஹியூமன் இனப்பெருக்கத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பாப்புலேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹவு த ஹோமோ சாப்பியன்ஸ் எங்கேஜ் இன் ஹண்டிங் அண்ட் கேதரிங் அப்படின்னு ஒரு க்வெஷ்சன் கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து இங்கே ஆன்சராக சொல்கிறாங்க ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் தமிழ் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ அவர் ஆன்சஸ்டர் லெட் அ நொமாடிக் லைஃப் அதாவது நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க நொமாடிக்னா நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க தே லிவ்ட் இன் குரூப்ஸ் இன் எ கேவ் ஆர் மவுண்டன் ரிட்ஜ் ஸோ இல்லை குரூப்ஸாக பார்த்தீங்கன்னா கேவில் குகையில் வாழ்ந்திருக்காங்க மவுண்டன் ரிட்ஜில் வந்திருக்காங்க ஈச் குரூப் கன்சிஸ்டட் ஆஃப் 30 to 40 people ஸோ ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா 30 to 40 people வந்திருக்காங்க தே கெப்ட் ஆன் மூவிங் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் தே ஹண்டட் பிக் டியர் பைசன் ரைனோ எலிஃபண்ட் அண்ட் பியர் ஃபார் ஃபுட் They also scavenged the animals killed by other wild animals like tiger. They learned art of fishing. So, பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா 30 to 40 people இருந்திருக்காங்க ஸோ எதுக்காக அவங்க சர்வைவ் ஆகணும் அதுக்கு வந்து ஃபுட் வேணும் ஸோ அதுக்காக தேடி தேடி இடம் மாட்டிகிட்டே இருந்திருக்காங்க பிக்கு டியரு பைசன் ரைனோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க ஸோ ஆர்ட் ஆஃப் ஃபிஷிங் ஃபிஷ்க்கு பிடிக்கிறதையும் பார்த்திங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்க தே கலெக்டட் ஹனி ஃப்ரம் பீஹைவ்ஸ் ஸோ அந்த பீஹைவ்ஸில் வந்து ஹனி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ப்ளக்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ் அண்ட் டக்ட் அவுட் டியூபர்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் தி ஆல்சோ கலெக்டட் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஒன்ஸ் த ஃபுட் ஸோ ரிசோர்ஸஸ் காட் எக்ஸாஸ்டட் இன் ஒன் ஏரியா தி மூவ் டு அனதர் பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் தி ஓர் ஹைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் லீவ்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் தேர் பாடிஸ் டியூரிங் வின்டர் ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஹண்டிங் டு சாட்டிஸ்ஃபை தேர் நீட் ஃபார் ஃபுட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பீஹைவ்ஸில் வந்து ஹனி எடுக்க கற்றுக்கிட்டாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ட்ரீஸ்லேருந்து ப்ளக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு இடத்துல வந்து ஃபுட் வந்து எக்ஸாஸ்ட் ஆச்சு ஸோ இல்லை அப்படின்னா ஸோ வேறு இடத்துக்கு வந்து அவங்க பிளேஸ் வந்து மாற்றிக்கிறாங்க ஸோ வந்து அவங்க உடம்ப பார்த்திங்கன்னா வந்து அனிமலோட ஸ்கின்னாலேயோ இல்லை பாக்ஸு ட்ரீஸோட லீவ்ஸ் வரையும் பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எப்போ பார்த்திங்கன்னா விண்டரில் அப்போ பார்த்திங்கன்னா வந்து மாற்றிக்கிட்டாங்க ஸோ அவங்க ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டோனால் ஆக்கப்பட்ட டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இதெல்லாமே
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் த பாஸ்ட். இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன் டு கில் அ பிக் அனிமல் வித் அ ஸ்டிக் ஆர் அ ஸ்டோன். ஸோ தே டிசைட் டு யூஸ் ஷார்ப் அண்ட் வெப்பன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மெயின் ஆக்குபேஷன் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹண்டிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு இல்லை ஸ்டோனை வச்சு அடிக்கிறதுக்கு பார்த்து பிக் அனிமலை வந்து கில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஷார்ப் வெப்பனுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் த மேக்கிங் வெப்பன்ஸ் வாஸ் சிக்கிமுக்கிக்கல் ஃப்ளிண்ட். இட் இஸ் நோன் அஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. ஹியூமன் ஸ்பெண்ட் மெனி ஹார்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஃப்ளிண்ட் ஸ்டோன். ஸோ அந்த சிக்குமிக்கு கல்லை வந்து நம்ம தேய்ச்சோம்னா பார்த்திங்கன்னா நெருப்பு வரும் இல்லையா, ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக டியூரபிலிட்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த தேடி பார்த்திங்கன்னா மனுஷங்க வந்து நிறைய நேரம் அழிஞ்சிருக்காங்க. இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோன் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தே மேட் ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபிட்டட் தெம் வித் வுட் டு கிரிப் தெம். ஹியூமன் கிரியேட்டட் டூல்ஸ் லைக் ஆக்சஸ் அண்ட் பிக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்சஸ் வேர் மேட் டு வை வேர் ஆக்சஸ் மேட் கிராண்ட்மா அப்படின்னு கேட்குறாங்க. த ஆக்சஸ் வேர் மேட் டு கட் ட்ரீஸ், ரிமூவ் பாக்ஸ், டிக் பிட்ஸ், ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அடுத்து யூ டூ யூ நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் டுடே இன் த வில்லேஜ் ஆஃப் நீல்கிரி டிஸ்ட்ரிக் இன் தமிழ்நாடு பீப்புள் ஹவ் த ஹேபிட் ஆஃப் மேக்கிங் ஃபயர் வித் த வித்தவுட் த யூஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸ். இப்போ இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து நீல்கிரியில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா வந்து மேட்ச் பாக்ஸ் எல்லாமே ஃபயர் மேக் பண்ணுற வழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அட் ஃபஸ்ட் ஹியூமன்ஸ் வேர் அஃப்ரைட் ஆஃப் த ஃபயர் அண்ட் லைட்னிங். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன்ஸ் வந்து லைட்னிங்க்கு ஃபயருக்கு வந்து பயந்துருக்காங்க. ப்ராபப்ளி ஃபயர் காஸ்ட் பை லைட்னிங் ஹேட் கில்டு மெனி வைல்டு அனிமல்ஸ். ஸோ ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா வந்து லைட்னிங் வந்தப்போ நிறைய அனிமல்ஸ் வந்து கொண்டிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்து பயப்பட்டுருக்காங்க லைட்னிங்கை பார்த்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹியூமன் டேஸ்டட் த ஃப்ளஷ் ஆஃப் த கில்டு அனிமல்ஸ் விச் வாஸ் சாஃப்ட் அண்ட் டேஸ்டி. திஸ் மேட் ஹியூமன்ஸ் அவேர் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃபயர். ஸோ அந்த லைட்னிங் பட்டு செத்து போன அனிமல் வந்து எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாக இருந்திருக்கு. ஸோ இதிலேருந்து ஃபயரோட அருமையை வந்து அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே யூஸ்டு ஃப்ளிண்ட் ஸ்டோன் டு மேக் ஃபயர் அண்ட் யூஸ்டு இட் ஃப்ரம் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ அவங்கள யாராவது வந்து கொல்ல வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோனை வச்சு ஃபயரை மேக் பண்ணி அவங்கள தானே காத்துக்கிட்டாங்க. ஃபார் குக்கிங் ஃபுட் அண்ட் ஃபார் க்ரியேட்டிங் லைட் டியூரிங் நைட் தஸ் ஃபயர் பிகேம் இம்பார்ட்டண்ட் ஆஃப் மேன் இன் ஓல்டன் டைம்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இன்வென்ஷன் ஆஃப் வீல் கொடுத்துருக்காங்க. த இன்வென்ஷன் ஆஃப் வீல் பை ஹியூமன் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபோர் மோஸ்ட் இன்வென்ஷன். வென் ஹியூமன்ஸ் ஆர் த ஸ்டோன்ஸ் ரோலிங் டவுன் ஃப்ரம் த மவுண்டன்ஸ் ப்ராபப்ளி தே வுட் ஹவ் காட் த ஐடியா ஆஃப் மேக்கிங் த வில். ஸோ மனிதனோட அடுத்த வளர்ச்சி என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த வீலை வந்து இன்வென்ட் பண்ணதான். ஸோ அது எப்படி வந்து அந்த ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ மவுண்டன்லேருந்து கல் உருண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ அந்த வீலில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஹியூமனுக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட் மேக்கிங் ஹியூமன் லேர்ன் டு மேக் பாட் வித் கிளே. இன்வென்ஷன் ஆஃப் வீல் மேட் பாட் மேக்கிங் ஈஸியர். ஸோ அந்த வீல் கொண்டு வந்தனால பார்த்திங்கன்னா வந்து பாட் செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அந்த பாட் மேட் வேர் பர்ன்ட் வித் மேக் இட் ஸ்ட்ராங்கர். அந்த பாட் வந்து பர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபயரால் பர்ன் பண்ணதுனால இன்னும் வந்து அந்த பாட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. த டெக்கரேட்டட் பாட்ஸ் வித் லாட் ஆஃப் கலர்ஸ் த கலர் டைஸ் வேர் மேட் ஃப்ரம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ரூட்ஸ் லீவ்ஸ் அண்ட் பாக்ஸ். தீஸ் நேச்சுரல் டைஸ் வேர் யூஸ்ட் இன் ராக் பெயிண்டிங்ஸ். ஸோ அந்த அந்த எரிக்கப்பட்ட அந்த பாட்டில் வந்து நிறைய வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க கலர்ஸால். ஸோ அந்த கலர்ஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரூட்ஸ் லீவ்ஸ் பாக்ஸில் வந்து நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அந்த கலரை வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த நேச்சுரல் டையை பார்த்திங்கன்னா ராக் பெயிண்டிங்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஹண்டிங் சீன் இன் விச் மென் அண்ட் உமன் ஆர் டேக்கிங் பார்ட். ஸோ மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேருமே ஹண்டிங் சீனில் வந்து இருக்காங்க அப்படின்றத காட்டுறது இந்த பிக்சரு. ஸோ ஏஷியன் ராக் பெயிண்டிங் பார்ப்போம். இன் இண்டியா வி கேன் சி மெனி பெயிண்டிங்ஸ் இன் ராக் அண்ட் கிவ்ஸ். த ராக் பெயிண்டிங்ஸ் கிவ்ஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாஸ்ட். அப்ராக்சிமேட்லி தெர் ஆர் 750 கேவ்ஸ் இன் விச் 500 கேவ்ஸ் ஹவ் பெயிண்டிங். ஸோ இந்த ராக் பெயிண்டிங் மூலமாக தான் நம்ம வந்து அவங்க என்னெல்லாம் பாஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ராக்சிமேட்லாம் பார்த்திங்கன்னா வந்து 750 கேவ்ஸ் இருக்குது. ஸோ அதில் 500 கேவ்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டிங் இருக்குது. தெர் ஆர் மெனி மோர் அன்டிஸ்கவர்ட் கேவ்ஸ். த ராக் பெயிண்டிங்ஸ் டிசிப்ட் ஹண்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் மேல் அண்ட் த ஃபீமேல் டான்ஸிங் பிக்சர்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங். ஸோ வந்து இன்னும் வந்து நிறைய கேவ்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படாமே இருக்குது. ஸோ அந்த ராக் பெயிண்டிங்ஸில் இருக்க ஹண்டிங் பிக்சர்ஸ் நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஹண்டிங் பண்ணியிருக்காங்க, டான்ஸிங் பிக்சர்ஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பிளேயிங் சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற பிக்சர்ஸும் நமக்கு கிடைக்குது.
ஃப்ரம் நொமாடிக் லைஃப் டு செட்டில் லைஃப் த வேர்ல்ட் இயர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ். ஸோ நொமாடிக்னா நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன், நாடோடி வாழ்க்கையிலேருந்து எப்படி அவங்க லைஃப் வந்து செட்டில் பண்ணாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். த சீட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அந்த நட்ஸ் தே ஏட் வேர் த்ரோன் இன் டு த சாயில். ஸோ அவங்க சாப்பிட்ட வந்து அந்த சீடு நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாயில் வந்து த்ரோ பண்ணுறாங்க. டூரிங் த ரைன் த சாயில் கேவ் இட் லைஃப். சம் டேஸ் லேட்டர் த சாப்ளிங்ஸ் ஸ்ப்ரவுட்டட் ஃப்ரம் த சாயில். பை அப்சர்வேஷன் அந்த லாஜிக் தே லேர்ன் தட் பிளான்ட் க்ரோ ஃப்ரம் சிங்கிள் சீட் அண்ட் நீட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ். சீட்ஸ் தட் ஃபால் இன் த ரிவர் பெட் ஸ்ப்ரவுட் ஈஸிலி. பிளான்ட்ஸ் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ். அலுவியல் சாயில் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் பிளான்ட் க்ரோத் தென் எனி அதர். ஸோ இவங்க எப்படி வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் அதாவது விவசாயத்துக்கு வந்து எப்படி வராங்கன்னா, ஸோ அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த சீடு நட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாயில் வந்து வளர ஆரம்பிச்சுது ரைன் பெஞ்சதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்ளிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ இதிலேருந்து வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்து சீட்ஸ் வந்து ரிவர் பெட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ வாட்டர் ஃப்ரெட் ஏரியாஸில் இருந்தால் பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். அலுவியல் சாயில் தான் பார்த்திங்கன்னா பிளான்ட் வளர்றதுக்கு வந்து ஏற்றாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நொமாடிக் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற லைஃப்க்கு வந்துடுறாங்க. வித் அபவ் நாலேஜ் தே கெயின்ட் தே ரியலைஸ் த வித் த ப்ராப்பர் சோவிங் அண்ட் நியூட்ரிங் தே குட் இன்க்ரீஸ் அ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் மோர் தென் ஒன்ஸ் தே க்ரூ நேச்சுரலி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ப்ராப்பராக வந்து நம்ம வந்து சோ பண்ணோம்னா அதாவது தூவுனோம்னா, இல்லை வந்து கரெக்டாக வந்து நியூட்ரிஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, ஸோ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிளான்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். தஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். தே டொமஸ்டிகேட்டட் த அனிமல்ஸ் அண்ட் யூஸ் தம் இன் ஃபார்மிங். ஸோ அந்த அனிமல்ஸ்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து உழுவுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டியூரிங் த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் டெசிபேட்டட் த டெய்லி இவெண்ட்ஸ் இன் ட்ராயிங். மோஸ்ட்லி பிக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வேர் ட்ரான். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஷினாக கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த கொஷின் இது. கீழ்வலை பார்த்திங்கன்னா விழுப்புரமில் இருக்குது, உசிலம்பட்டி நமக்கு தெரியும் மதுரையில் இருக்குது, குமுத்திப்பதி பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, மாவடைப்பு பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, பொறிவரை கேவ் கரையூர் பார்த்திங்கன்னா வந்து நீலகிரிஸில் இருக்குது. ஸோ ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் நவ் பிகம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தர் லைஃப். ஆக்சன் வர் யூஸ்ட் ஃபார் ப்ளவிங். ஆக்சன் மேட் த ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈஸியர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஆக்சன் பார்த்திங்கன்னா வந்து நில உழுவுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆக்சன் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிடுச்சு. லைஃப் பிகேம் ஆர்கனைஸ் தென் இட் வாஸ் வென் தேவர் ஹண்டிங். இட் எனேபிள் தெம் டு செட்டில் டவுன் இன் அ பிளேஸ். Now with settlement came to with a problem of utensils and vessels for cooking and storage. The potter wheel and fire solved this problem. ஸோ இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சு, செட்டில் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூட்டன்சில்ஸ் பாத்திரம் அதுக்கெலாம் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டர் வீலும் ஃபயரும் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாட்டர் வீலை வச்சு க்ளே மூலமாக பார்த்திங்கன்னா பாட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபயரில் வந்து அது ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிலிட்டி ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சு. இன்வென்ஷன் ஆஃப் ப்ளவ் ஹெல்ப் தம் த ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். ஃபார்மிங் ஸ்டார்டட் வித் த கிளியரிங் ஆஃப் லேண்ட்ஸ் on burning the leftover sherbs. So on land and the mulpudra sherbs na pathina mulpudra nu artham. So and the mulpudra la pathina clear pannittu so and the nalatha and plow panni vyavsayam panna aarambichitaanga. They plowed the land sowed seeds in them and harvested the produce. Once the fertility of the soil decreased they moved to the new place. And the soil vandu fertility and the செடி வளரத்துக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கோ நிலம் வந்து ஏற்றதா இல்லையா, இல்லைனா வேறு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷியலி அக்ரிகல்ச்சர் வாஸ் டன் ஃபார் இமீடியட் ஃபுட் ரிக்யர்மெண்ட். லேட்டர் வென் தே ஃபவுண்ட் அவுட் வேஸ்ட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் தே ஸ்டார்ட் ஸ்டோரிங் த ப்ரொடியூஸ். ஸோ இன்ஷியலாக பார்த்திங்கன்னா வந்து இமீடியட்டாக ஃபுட்டு வேணுன்றதுக்காக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அதை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்து வந்து விளைவிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The food product stores were used during the lean harvest period by their experience. They understood the land close to the riverside was suitable for farming. So they decided to stay there permanently. ஸோ லேண்ட்ஸ் ரிவர் சைடில் இருக்க லேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் தாட் ஆஃப் வேஸ்ட் டு பெட்டர் த ஸ்கில்ஸ் அட் ஹண்டிங். தே ஃபவுண்ட் அவுட் தட் டாக்ஸ் குட் ஸ்னிப் அதர் அனிமல்ஸ் அண்ட் சேஸ் தம் அவே. ஸோ ஹியூமன்ஸ் ஓன் தெம் யூஸ்ஃபுல் ஃபார் ஹண்டிங். த டாக் பிகேம் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு டொமஸ்டிகேட்டட் பை ஹியூமன். ஸோ ஏதாவது வந்து ஹியூமன் பார்த்திங்கன்னா அந்த மோப்ப சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹண்டிங்க்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட் அனிமலாக பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் வந்து யூஸ் பண்ணது வந்து டாக் தான்.
ஸோ எங்கேயாவது வந்து ஏதாவது வந்து அனிமல்ஸ் அவங்க வந்து தாக்க வருதுன்னா இது வந்து ஒரு ப்ரிடேட்டராக பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்துருந்துருக்கு. Human stayed on the plains for a long time. During this period, they have not only learnt agriculture but slowly developed a skill of handicrafts. Permanent settlement in place increased the yield of crops. Now they had grained in excess of what they consumed. The surplus gains were exchanged with other groups of other things they were in need of. This is called barter system. So, human plains settle ஆகிடுறாங்க. So, அவங்க அக்ரிகல்ச்சரை மட்டும் லேர்ன் பண்ணல, அதுக்கப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆனதுனால பார்த்திங்கன்னா நிறைய க்ராப்ஸ் வந்து ஈல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸஸாக சர்ப்ளஸாக மிஞ்சி போன கிரெயின்ஸ்லாம் இருந்து இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இன்னொரு கம்யூனிட்டி குரூப் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப்ட் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எமர்ஜ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் லெட் அஸ் சீ த சம்மரி. இவாலுவேஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் இன் ஹியூமன் கைண்ட் சேஞ்சஸ் அண்ட் டெவலப் இன் டு த அட்வான்ஸ் ஸ்டேஜ். நம்ம அட்வான்ஸ் இவாலுவேஷன்றது வந்து இந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜோடைய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹோமோ ஸ்பேட்டஸ் மைக்ரேட் அவுட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் அவங்க அதிகமாக இருந்தாங்க இல்லையா, ஹோமோ ஸ்பானிஷ். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மைக்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஹியூமன் வித் த ஹெல்ப் ஆஃப் த சிக்கிமுக்கி குவல் மேட் ஷார்ப் வெப்பன்ஸ் அண்டு டூல்ஸ். இந்த சிக்கிமுக்கி கல்லுனால சிக்கிமுக்கி கல்லில் என்ன பண்ணாங்க, ஃபயர் உருவாக்குனாங்க. அது வச்சு நிறைய குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே அவங்க அதை லைட்டுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டாக் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பெட் அனிமலாக இருந்துச்சு. அது வந்து அவங்களுடைய அவங்கள பாதுகாக்கிறதாக இருந்துச்சு. த இன்வர்ஷன் ஆஃப் த வீல் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபார்மோஸ்ட் இன்வர்ஷன். இட் மேட் பாட் மேக்கிங் ஈஸியர்லி. ஸோ இந்த வீல் வந்து என்னது பாட் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. We get knowledge about the past lifestyle through rock painting. So avanga panna and rock painting nala namu vandha enna panna aarambichu avangalude lifestyle eppadi irukum abingiradha therinjikka mudichu. So here we complete the lessons, student study well. Thank